ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயாத் ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 9/5/2021 பிளவ வருடம் சித்திரை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி திரையோதசி. இரவு 9:20 பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் ரேவதி. இரவு 7:13 பின்பு அசுபதி. நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகுகாலம் மாலை 4:30 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்தரம் ஹஸ்தம். பிரதோஷ நாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பெண்களுடைய அடிமனசில் இனம் புரியாத மனோதைரியம் அதிகரிக்கும். குறிப்பாக உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு உத்தியோகத்தில் இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் தானாக விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நந்தி பகவானின் நாமத்தை சொல்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜலட்சுமி. அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KR. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான பேச்சுக்களும் ஆளுமையான செயல்பாடுகளும் அரங்கேறக்கூடிய அற்புதமான நாள். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். நீண்ட நாள் திரையுலக ஆசையும் ஒரு சில பேருக்கு நிறைவேறும். திரையுலகத்தில் தன்னுடைய சொந்தமாகவே ஒரு தொழில் செய்யணும், சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படிங்கிற விட சொந்த திறமையை வெளிப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் உள்ளவர்களுக்கு, ஆதங்கத்தில் உள்ளவர்களுக்கு அற்புதமான பிரபல்யம் திடீர்னு உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாரியம்மன் கோவிலுக்கு மணி வாங்கி தருவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தச புஜ ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ராசி அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். கூட்டுத் தொழிலில் உள்ளவங்க தானாகவே பிரிஞ்சு வந்து தனிச்சு நின்று ஜெயிக்கக்கூடிய பக்குவங்கள் மிகுதியாகும். கனமான லாபம், கச்சிதமான சேபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் திடமாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திரு வாசகத்தை பொறுப்புணர்வோடு வாசிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் படி விநாயகர். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ID. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்புகளும் பொறுப்புகளும் கிடைக்கக்கூடிய சீரான நாள். அதாவது செய்கிற தொழிலில் வந்து உங்களுக்கான பொறுப்பு அல்லது உங்களுக்கான பதவி உயர்வு அல்லது உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கே, உத்தியோகம் இல்லாமல் இருக்கே, நம்மளுடைய உத்தியோகம் நிலைக்குமா அப்படிங்கிற கவலை வேண்டியதில்லை. உங்களுக்கு நிச்சயமாகவே உங்களுடைய உத்தியோகத்தில் நிலைக்குது அப்படிங்கிறத விட உத்தியோகத்தில் ஒரு பொறுப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாதஸ்வர இசையை ரசித்து கேட்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சத்துரு தேவ. அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IL. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெளியூர் பயணத்தால் வெகுமதி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது சின்ன சின்ன பயணங்கள் மூலமாகவோ அல்லது அலைபேசி வாயிலாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ உங்களுக்கான ஒரு தனித்தன்மையும் தனி பண வருமானங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். உடல் உழைப்பு இல்லாமலேயே உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, உடல் சக்தியை பயன்படுத்த விட உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி அதற்கான வெகுமதிகளையும் வெகுமானங்களையும் மிகப்பெரிய லாபங்களையும் சன்மானங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்தர்களுக்கு பல வகைகள் பிரசாதமாகவோ அல்லது தானமாகவோ தருவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரைக்கால் அம்மையார். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IL.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தடங்களே இல்லாமல் தன வரவு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த தொழில் எடுத்தாலும் எந்த வியாபாரத்தை எடுத்தாலும் அதில் வந்து கணிசமான லாபம் அப்படிங்கிறத விட கனமான திடமான லாபங்களை சந்திக்க முடியும். பாதையோரம் கீரை விற்கிறவங்க, பேக்கரி கடை வச்சுக்கிறவங்க எல்லோருமே நல்லதொரு தன லாபங்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உப்பு மற்றும் புளி வகைகள் தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கையக்கரசி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே கே. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கடந்த காலங்களில் செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. வக்கீல் தொழிலில், வழக்குரைஞர் தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு, புதிய புதிய வேலை வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துப்புரவு தொழிலாளிகளுக்கு உதவு செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோல் வினை தீர்த்த விநாயகர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TF. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய விரக்திகள் மறைந்து திருப்திகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். இந்த விஷயம் நடக்கலையே, இந்த இடத்துல உதவி கிடைக்கலையே, இந்த கடனை கட்ட முடியலையே, இந்த தொழில் ஆரம்பிக்கலையே அப்படின்னு பல்வேறு வகையில் விரக்தியோடு இருந்த உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கனவு கண்ட மாதிரி நன்மையான வகையில் உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல் சாதமும் எண்ணெய் பலகாரமும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவசூரிய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EL. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு, அல்லது புண்ணியஸ்தலங்களுக்கான வேண்டுதல்கள் வச்சுக்கக்கூடியது, பிரார்த்தனைகள் வச்சுக்கக்கூடியது இன்றைய நாளில் எண்ணங்களாக அதிகரிக்கும். ஒரு சில தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய வாய்ப்பு, ஒரு சில தெய்வ சன்னதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது தலைமை தர்மகர்த்தா போன்ற பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளில் சிறப்பாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பைரவருக்கு விபூதி காப்பு சாத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ சவுந்தர நாயகி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WS. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மனித நேயம் மிகுதியாகக்கூடிய மகத்தான நாள். பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க, தகரம், இரும்பு, பழைய பேப்பர், வேஸ்ட் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு கனவு கண்ட மாதிரி, அதாவது பலன் கிடைக்கக்கூடிய, தொழில் ரீதியான வகையில் மேன்மை கிடைக்கக்கூடிய, நல்லதொரு லாபம் கிடைக்கக்கூடிய, தொழில் ரீதியான வகையில் ஸ்திரத்தன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெள்ளை அவளும் நாட்டுச் சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ஆதி புராணேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MD. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு துணிவோடு செயல்பட வேண்டிய நாளாகவும், துன்பங்களை துரத்தி அடிக்க வேண்டிய நாளாகவும், உறவு வகையில் இருக்கக்கூடிய மரபு மீறிய பேச்சுக்களை மனசார ஏற்றுக்கிறது அப்படிங்கிறத விட அதில் வந்து மனசை வந்து செம்மைப்படுத்தி அதை எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கக்கூடிய பக்குவமான நாளாகவும், எல்லாவற்றுக்கும் மேலாக சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி தனிச்சு நின்று ஜெயிச்சு காட்டக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொழு நோயாளிகளுக்கு உதவி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தகட்டூர் பைரவநாதர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JL. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மென்மையான பேச்சுக்களால் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். சமையல் சம்பந்தப்பட்ட கலையில் உள்ளவங்க, கேட்டரிங் சம்பந்தப்பட்ட கல்வியில் உள்ளவங்கள்லாம் மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய, திடீர் வேலை வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய, அயல்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அற்புதமான நிச்சயமான வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் விருஷபத்வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொடி மரத்து விநாயகர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XS. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம்.
இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.